ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய பதிவு. இன்றைக்கி வந்து நான் ஒரு பெண் குழந்தைங்களுக்கான ஒரு முக்கியமான பிளான் பற்றி இங்கே ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னோடய ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கேர்ள் சில்ட்ரனுக்காக நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணாங்க 2015. இந்த பிளானோட டோட்டல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ், பட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிளானுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஆஃபர் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.6% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிளானை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பேங்க்லேயும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், அந்த மாதிரி பேங்க்ஸ்லேயும் இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த பிளானில் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கேர்ள் நீங்கள் போடணும்னா அந்த கேர்ளோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 இயர்ஸ்க்குள்ள, அதாவது பிறந்ததில் உடனேலேருந்து அவங்களோட ஏஜ் வந்து 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்து இந்த பிளானில் என்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்டில் வந்து அந்த கேர்ள் வந்து என்ரோல் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு 11 இயர் அப்படி 12 இயர்ஸ்னால் உங்களால் என்ரோல் பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் வந்து கிரேஸ் பீரியட் வந்து 1 இயர் கொடுப்பாங்க. அதாவது சப்போஸ் 11th இயரில் போய் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறேன்னா ஓகேன்னு அந்த பொண்ணை வந்து என்ரோல் பண்ணிப்பாங்க. இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்கணும். அது மாதிரி ஒரு கேர்ளுக்கு ஒரே ஒரு சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி இது பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்க 2 அக்கௌண்ட் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 1 அக்கௌண்ட், ஸோ ஒரு பேரண்ட்டுக்கு 2 குழந்தை இருந்துச்சுன்னா அந்த 2 குழந்தைக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். பேரண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா லீகல் கார்டியன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட அந்த கேர்ளுக்கு பதிலாக அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து சிலருக்கு வந்து ட்வின்ஸ் இருப்பாங்க, ட்ரிப்ளெட் இருப்பாங்க, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அந்த மாதிரி பேரண்ட்டுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதில் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் பே பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இல்லை நான் மேக்ஸிமம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த மினிமம் அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மினிமம் 250 ருபீஸை கூட பே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து ஃபைனாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் சென்னையில் இருக்க பிரான்ச்சில் இருக்க அக்கௌண்ட்டை உங்களுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றிக்கலாம், இல்லைனா வேறு பேங்க்குக்கு கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபை வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ வந்து வித்ட்ரால் டீட்டெயில்ஸ், அதாவது எப்போ வந்து இப்போ 21 இயர்ஸ் இருக்குது, சப்போஸ் எனக்கு இடையே நான் அதை வித்ட்ரா பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த குழந்தைக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த குழந்தைக்கு 18 வயசு வர வரைக்கும் உங்களால் அதை வந்து வித்ட்ரா பண்ணவே முடியாது. ஒன்ஸ் அவங்க 18 வயசு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களால் 50% ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் எப்படி டேக்ஸ் பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து இதையும் நீங்கள் பெனிஃபிட்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னா கேஷாக கொடுக்கலாம், இல்லைனா செக்காக கொடுக்கலாம், இல்லை டிடி எடுத்து கூட கொடுக்கலாம். சப்போஸ் இல்லை நான் நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்களோ அந்த பிரான்ச்சில் அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாகவும் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து லான்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் 2 மந்த்ஸில் வந்து 1,80,000 அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசத்தில் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,000 ருபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வரும்,
எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் நான் போட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 இயர்ஸ் வர மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் 1000 ருபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. இப்போ வந்து 7.6% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே, அப்போ உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு வந்து 76 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரோட க்ளோசிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண 1000 ருபீஸ் ப்ளஸ் இந்த 76 ருபீஸ் ஆட் ஆகி 1076 ருபீஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும், சரிங்களா? இதே உங்கள் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் செகண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ். அந்த 1076 ப்ளஸ் நீங்கள் அந்த வருஷம் 1000 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. அப்போ 1076 1000 ஆட் பண்ணால் 2076 ருபீஸ் வரும். இந்த 2076 ருபீஸ்க்கு உங்களுக்கு அந்த வருஷம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 158 ருபீஸ், சரிங்களா? ஸோ இப்போ அந்த இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு செகண்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2234. அதே மாதிரி தான் இந்த 2234 நீங்கள் தேர்ட் இயர் வந்து பே பண்ண போகிற டெபாசிட் அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து உங்களுக்கு தேர்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயரோட க்ளோசிங் பேலன்ஸோட நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ஏன் ஆகிட்டே வரும். இப்போ வந்து அந்த 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 43,948 ருபீஸ் வந்து உங்கள் கையில் வரும், சரிங்களா? நீங்கள் ஆக்சுவலி பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 தான் பே பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வர்ற அமௌண்ட் 43,948 ருபீஸ். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,948 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இந்த பிளான்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போ ஐ திங்க் உங்களுக்கு வந்து இந்த பிளானை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.